நாட்டின் கடல்சார் நலன்களை பாதுகாப்பதில் இந்திய கடற்படை பெரும் பொறுப்பு வைப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கடற்படை தினத்தையொட்டி நடைபெற்ற செயல் விளக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கடற்படை தினத்தையொட்டி கடற்படையில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அனைத்து தலைமுறையினரையும் ஈர்க்கும் வகையில் நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்களை கௌரவித்து நினைவு கூற இந்நாள் ஒரு சிறந்த வாய்ப்பை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். All Indians can march forward with pride and step into the new and developed India. I again convey my greetings and best wishes to you all and your families on this Navy Day. May the Indian Navy continue to remain victorious in its service to India and her people. முன்னதாக விஜயவாடாவில் ஆந்திர அரசு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விண்வெளி ஆராய்ச்சியில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோ ஆய்வு நிறுவனம் புதிய முன் உதாரணங்களை ஏற்படுத்தி வருகிறது என்றார். கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, வம்சதாரா மற்றும் நாகவழி போன்ற நதிகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மாநிலம் ஆந்திர பிரதேசம் என்றும் அவர் கூறினார். நதிகளின் தூய்மையை வலியுறுத்திய அவர், நதிகளை தூய்மையாக பராமரிக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். विशेष आशीर्वाद प्राप्त है. गोदावरी, कृष्णा, पेन्नर, वंशधरा और नागावली जैसे नदियों ने आंध्र की धरती को सिंचित किया है और यहाँ की समृद्ध परंपराओं को प्राण शक्ति प्रदान की है. हम सभी देशवासियों को अपनी नदी माताओं की स्वच्छता और संरक्षण के लिए सदैव तत्पर रहना चाहिए.